தமிழ் டே 45 டே என்னோட ஓட்டிங் அனாலிசிஸ் பார்ப்போம். விசித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பசு பொசிஷனில் இருக்காங்க. 55 பர்சன்ட் ஓட்டு வாங்கி 195,228 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இவங்க வந்து நல்லா போல்டாக கேம் விளாட்றாங்க. ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. 10.37% ஓட்டு வாங்கி 36,696 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மக்களுக்கு எவ்வளோ ஸ்டார்டிங் பிடிச்சதோ அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ மக்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சனாக மாறிட்டாங்க. தேர்ட் பிளேஸ் வந்து மணி இருக்கார். 10.1% ஓட்டு வாங்கி 35,423 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது மணியை பற்றி சொன்னோன்னா இவரும் ஒரு வகையான மிச்சர் தான். மணி வந்து ரவீனா கூட சுத்தத்தை ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு, தவிர வேறு கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாரு. அதனால் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கார். ஆர்ஜே பிராவன் வந்து ஃபோர்த்து பிளேஸில் இருக்கார். 6.38% ஓட்டு வாங்கி 22,587 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஃபோர்த்து பிளேஸில் இருக்கார். இவர் வந்து வைல்ட் கார்டாக வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேம் என்னதான் சுவாரஸ்யமாக விளாட்றான்னு தெரில. 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இருக்கிறாங்க. 6.21% ஓட்டு வாங்கி 21,965 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு புள்ளி கேங்கோட ஒரு ஸ்லோ பாய்சன் தான் இவங்க. இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இவங்க தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கானா பாலா வந்து பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் இருக்கார். 4.1% ஓட்டு வாங்கி 16,204 ஓட்டு வாங்கியிருக்காரு. இவரோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷுக்கு வந்து ஈக்குவலான ஒரு கண்டஸ்டன் நினச்சின்னு இருக்காரு. ஆனால் கூல் சுரேஷே ஒரு டம்மியான கண்டஸ்டன் இவருக்கு தெரில போல. 7th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் இருக்கார். 3.96% ஓட்டு வாங்கி 14,023 ஓட்டு வாங்கியிருக்காரு. விக்ரமன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவர் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு மிக்சர் சாப்பிட்றதுல ஒரு குறிக்கோளாக இருந்துக்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸே வந்து இவரை கூப்பிட்டு வேலை வாங்குறாங்க. அதாவது பிக்பாஸே கூப்பிட்டு இவரை கிண்டல் பண்ணுறாரு, இன்னும் ஒரு மிக்சர்னு. ஒரு 7th பிளேஸில் இருக்காரு. 8th பிளேஸில் வந்து அக்ஷயா இருக்காங்க. 3.91% ஓட்டு வாங்கி 13,848 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க என்னத்துக்கு தான் கேம் இருக்கிறாங்கன்னு தெரில. நம்ம அவங்க விளாட்றதும் நம்மளுக்கு புரியல. அவங்க என்ன பண்ணால் மக்களுக்கே புரியாமல் ஒரு கேம் விளாண்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.